சுசக்ர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாட்யாய கமலாநிதயே நமஹா புன்னகை ராமாயணம் பாலஸ்பந்தம் நாற்பத்தி நான்காவது புன்னகையை இன்றைய தினம் நாம் அனுபவிக்க உள்ளோம் இப்போ காட்சி என்னென்னா அழகாக பாருங்கள் நாற்பதுலேருந்து நாற்பத்தி நாலு நூல் பிடிச்சார் போல வில்லூர் சுவாமி அமைச்சிருக்கார் நாற்பது பரசுராமர் வந்ததும் ராமன் பூத்த புன்னகை நாற்பத்தி ஒன்று அவர் கோபமாக பேசியபோது ராமன் பூத்த புன்னகை நாற்பத்தி ரெண்டு அவர் சவால் விட்டபோது ராமன் பூத்த புன்னகை நாற்பத்தி மூன்று அவர் வில்லை கொடுத்து உன்னை அழிக்கப் போகிறேன்னு எச்சரித்த போது ராமன் பூத்த புன்னகை இப்போ நாற்பத்தி நான்காவது ஸ்லோகம் அந்த வில்லை கையில் வாங்குகிறான் ராமன் நான் ஏற்றுகிறான் ராமன் நான் ஏற்றிய அந்த செயலி அந்த ஸ்டைலை பார்த்ததுமே பரசுராமருடைய கர்வம் மொத்தமாக நீங்கி அவர் ராமனை அடிபணிகிறார் அப்போ ராமன் பூத்த புன்னகையை இந்த நாற்பத்தி நான்காவது ஸ்லோகத்தில் வில்லூர் சுவாமி விளக்குகிறார் காட்சி உங்கள் மனத்திரையில் ஸ்லோகம் உங்கள் தொலைக்காட்சி மற்றும் செல்ஃபோன் திரையில் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் எழுந்தருளியிருக்கும் ராமன் முன்பு வாருங்கள் விண்ணப்பிப்போம் ஆதாயாத தோ முனிமணேகே ஆரோப்பிய பாணம் தத்த பசியம் சூட்டாரம் ஆனதமோ தர்ப்பேண தூரீகிருத்தம் என் மந்தஸ்மிதம் ஆததான சவான் ஸ்ரீலட்சுமணானந்ததம் தன்மே மங்களம் ஆதனோ துபவ சம்பிரத் அதோ சோஜ்ஜ்வலம் என்பது ஸ்லோகம் இதன் கருத்து என்னன்னா ராமா ஆதாயாத்த தனுஷ் ததா முனிமணேகே அந்த பரசுராமர் கையில் இருந்து ராமா நீ விஷ்ணு தனுசை பெற்றுக்கொண்டாய் பெற்று பின் ஆரோப்பிய பாணம் ததஹா அந்த வில்லிலே நீ நான் ஏற்றினாய் உன்னுடைய பாணம் அம்பை நீ பூட்டினாய் அந்த வில்லை வளைத்து காட்டினாய் அதை பார்த்தவாறே அந்த வில்லை நான் ஏற்றுவதாகட்டும் பானத்தை பூட்டுவதாகட்டும் வில்லை அப்படி வளைப்பதாகட்டும் ராமா உன்னை போல் பண்ண முடியுமா அதை பார்த்தவாறே பஷ்யந்தம் அதை பார்த்ததால் ச குடாரம் ஆனதம் அதோ தர்ப்பேண தூரீகிருத்தம் அந்த குட்டாரம் பரசுவை ஏந்திய பரசுராமர் இருக்காரே ஆனதம் ராமா சாஷ்டாங்கமாக உன் திருவடிகளிலே விழுந்து அடிபணிந்து விட்டார் பரசுராமர் அடிபணிந்து அது மட்டும் இல்லை தர்ப்பேண தூரீகிருத்தம் வரும்போது அவ்வளவு கர்வத்தோடு சுற்றி இருக்கவாடெல்லாம் அச்சுறுத்தி கொண்டு வந்தார் ஆனால் இப்போ மொத்தமாக அந்த கர்வம் என்பதே முழுமையாக நீங்க பெற்றவராக ஆனார் அப்போது ராமா நீ அவரிடம் கேட்டாய் உங்களை எனக்கு கொல்ல மனமில்லை பானம் பூட்டிட்டேன் ஆனால் உங்கள் மேலே பானம் போட மாட்டேன் வேற ஏதாவது இலக்கு சொல்லுங்கள்னு கேட்க பரசுராமர் என்ன பண்ணார் தன்னுடைய தவத்தையே இலக்காக கொடுக்க அந்த தவத்தின் மீது ராமனும் பானம் போட நான் இனி தவம் புரிய செல்கிறேன் என்று மகேந்திரகிரி நோக்கி பரசுராமர் சென்றார் என்பது வரலாறு அப்படி ஒரே பானம் பூட்டினது தான் வளைச்சு வளச்சு நான் தான் மொத்த கர்வத்தையும் அடக்கினாயே ராமா அந்த நேரத்தில் என் மந்தமிதம் ஆத்ததான சபவான் ஸ்ரீ லக்ஷ்மணானந்ததம் அப்போ உன் முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியதே அந்த புன்னகை அருகில் இருக்கும் லக்ஷ்மணனுக்கும் ஆனந்தத்தை கொடுத்ததான் ஏன்னா ஆகா எங்க அண்ணா ராமன் எவ்வளவு அழகாக வில்லில் அம்பை பூட்டினான்னு லக்ஷ்மணனும் மகிழும்படி நீ புன்னகை செய்தாயே தன்மே மங்களம் ஆத்தனோது பவத்தகா சம்பிரதி அதோச்சோஜ்ஜலம் அதே புன்னகைதான் வடுவூரில் உன் முகத்திலே ஜொலிக்கிறது அந்த புன்னகை அடியேனுக்கு எல்லாவித மங்களங்களையும் வளரச் செய்யட்டும் என்று இந்த ஸ்லோகத்திலே பிரார்த்திக்கிறார் அப்போ கருத்து என்னன்னா பரசுராமர் தேர்ந்து ராமானி வில்லை வாங்கினாய் நான் ஏற்றினாய் அம்பை பூட்டினாய் வளைத்தாய் அதை பார்த்ததும் பரசுராமர் உன்னை வணங்கி கர்வம் நீங்க பெற்றவராக தவத்தை எல்லாம் உன்னிடம் அர்ப்பணித்துவிட்டு அவர் சென்று விட்டார் இப்படி உன்னுடைய அந்த வெற்றி புன்னகை அது லக்ஷ்மணனுக்கும் ஆனந்தம் தந்ததே அதுதான் வடுவூரில் உன் முகத்திலே திகழ்கிறது இப்போ மூன்று விஷயம் இங்கே புன்னகைக்கான காரணம் என்னென்னா ராமனுடைய வெற்றி புன்னகை இதை பெரியோர்கள் ரொம்ப ரசித்து சொல்லுவார் முன்பே சொன்னேன் பரசுராமர் என்பவர் ஒரு ஆவேச அவதாரம் ராமன் தான் அவதாரம் இப்போ என்ன பண்ணிட்டாராம் அந்த அவதாரம் பெருமாளே வந்ததுனால பரஷுராமர் இனி தனக்கு ஒன்றும் வேலை இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாராம் அதனால் சார்ஜ் கொடுக்குற மாதிரி ஆஃபீஸில் ஒரு மேனேஜர் ரிலீவாகி போய் இன்னொரு மேனேஜர் வரார்னா இந்த மேனேஜர் அந்த மேனேஜர்கிட்ட சார்ஜ் கொடுப்பார் இல்லையா அது போல் பரசுராமர் என்ன பண்ணிட்டாராம் இந்தா இந்த வில்லின் மூலமாக என் தவத்தின் மூலமாக சார்ஜை பழையபடி உன்னிடமே அர்ப்பணித்தேன்னு வைத்துக்கொள் இனி உன் சங்கல்பப்படி எல்லாம் நடக்கட்டும்னு அவர் திரும்பி செல்கிறாராம் அதனால் அந்த சார்ஜ் டேக்கிங்க்கு ஒரு வெற்றியின் அடையாளமாகத்தான் இந்த வில்லை எடுத்து பானம் பூட்டி பரசுராமருடைய கர்வத்தை அடக்கி இருக்கிறான் அதுதான் ராமனுடைய புன்னகைக்கும் காரணம் இது ஒரு வெற்றி புன்னகை அடுத்து இந்த புன்னகை மூலம் ராமன் நமக்கு தெரிவிக்கக்கூடிய செய்தி என்னென்னா நாம் பகவானை பணிந்தால் தான் நமக்கு வாழ்வு பரசுராமர் என்ன பண்ணிட்டார் கோர்ஸ் பெருமாள் சக்தி கொடுத்திருந்தாலும் அவனையே சேலஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லி வில்லம்பை எடுத்துட்டு பகவானுக்கு எதிரே வந்து நின்று விட்டார் ஆனால் இப்போ அவனுடைய வைபவத்தை பார்க்கவும் பராக்கிரமத்தை பார்க்கவும் நீதாங்கத்தின்னு ராமன் திருவடியில் விழுந்தார் அல்லவா பரசுராமர் எப்போ நாம் பகவான் திருவடிகளை பணிகிறோமோ அப்போது தான் நமக்கு வாழ்வு இல்லைன்னா நாம் நான் கர்வத்தோடு தலை தூக்கி கொண்டு நிற்கிறேன்னா பகவானுடைய அம்புக்கு தான் நாம் இலக்காகணும் அவன் திருவடியில் நாம் விழுந்தால்தான் அவன் அன்புக்கு நாம் இலக்காக முடியும் அதனால் ஆனாளப்பட்ட பரசுராமரே பணிந்து விட்டார் அல்லவா அதனால் நாமும் பகவானை பணிந்தால்தான் நமக்கு வாழ்வு அதை இந்த புன்னகை உணர்த்துகிறது நிறைவாக இந்த ஸ்லோகத்தை அனுபவிப்போருக்கு என்ன பலன் வாங்க சேவிச்சுடுவோம் ஆதயா தனுஸ்தோ முனிமணே ஆரோப்பிய பாணம் தத தசியம் சாராரமாநோ தரேண தூரீகிருத்தம் எண்மந்தமிதம் ஸ்ரீலக்ஷ்மணானந்ததம் தன்மே மங்கலம் ஆதனோது என்ற என்றோகத்தைச் சொல்லி சீதாராமர்களை பணிந்தால் ஸ்லோகத்திலேயே இருக்கு தன்மே மங்களம் ஆத்தனோது நமக்கு எல்லாவித மங்கலங்களும் பல மடங்கு பெருகும்படி ராமனுடைய புன்னகை நமக்கு அனுகிரகம் செய்யும் இத்தோடு பரசுராமர் எபிசோடு பூர்த்தியாருது இனி இந்த பாலஸ்பந்தத்திலே ஐந்து ஸ்லோகங்கள் மிச்சம் இருக்கின்றன மீதமுள்ள ஐந்து ஸ்லோகங்களும் எதை பற்றினா இப்போது சீதாராமர்களுக்கு திருக்கல்யாணம் ஆச்சு இல்லையா இந்த புதுமண தம்பதியர் அயோத்திக்கு போய் எப்படி ஆனந்தமாக வாழ்ந்தார்கள்ங்கிறத அடுத்த ஐந்து ஸ்லோகங்களிலே வில்லூர் சுவாமி தெரிவிக்கப் போகிறார் நாமும் அனுபவிப்போம் நன்றி வணக்கம்